இப்போ அடுத்து வந்து பையனுடைய ஜாதகத்துக்கு வந்துடும். இந்த பையனுடைய ஜாதகத்தில் இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பையனுக்கு முதல்ல திருமண யோகம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். பையனுடைய ஜென்ம லக்னம் தனுசு லக்னம், அட்சய லக்னம் என்ன, கும்ப லக்னம். இப்போ இந்த அட்சய லக்னத்திற்கு அதிபதி யார், சனீஸ்வரன். எங்கே இருக்கார், ரெண்டாம் இடத்துல இருக்கார். இந்த லக்னாதிபதி 10 வருஷத்தை இயக்கக்கூடிய லக்னாதிபதியான சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார். இருக்கலாமா, இருக்கக்கூடாது. ஜாதகருக்கு அது குடும்பத்தில் இருந்தாலும் இந்த 7வது வீட்டிற்கு அது 8வது வீடாக போயிடும். அதனால் லக்னாதிபதி ரெண்டில் சம்மந்தப்படக்கூடாது. சரி, இந்த வீட்டை இயக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி யார் அப்படின்னா, பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் இயக்குது. இந்த குருவுடைய நட்சத்திரம் இந்த லக்னத்திற்கு அதிபதியான குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். ரெண்டுக்கும் 11க்கும் ஆதிபத்தியம் வாங்கக்கூடிய குரு இந்த 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு இந்த நட்சத்திரம் செல்லக்கூடிய 3 வருட காலகட்டங்கள் யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருக்குது. சரி, அடுத்து இங்கே 7ஆம் இடத்துக்கு வந்துடுவோம். இந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த வீடு சூரியனுடைய வீடு. இந்த வீட்டை இயக்கக்கூடிய 10 வருஷத்தின் அதிபதி சூரியன் எங்கே இருக்காரு, 8ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ இங்கேயும் ஜாதகர் போய் 2ஆம் இடத்துல 7க்கு 8ஆம் இடத்துல, இங்கேயும் ஜாதகர் போய் 2ஆம் இடத்துல 7க்கு 8ஆம் இடத்துல. அப்போது இந்த ரெண்டு ஜாதகம், இதுவும் ஜாதகர் வழியிலையும் பிரச்சனை, மனைவி வழியிலையும் பிரச்சனை, அவங்க குடும்பம் மூலியமாக தான் அந்த பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. சரி, அடுத்து வந்து என்ன பண்ணணும், நட்சத்திரத்தை இங்கே பார்க்கணும். அப்போ இங்கே நட்சத்திரம் செல்லக்கூடிய நட்சத்திரம் என்ன, உத்திர நட்சத்திரம் கடைசி பாதத்தில் இருக்குது. ஏன்னா இங்கே கும்பலக்னம் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி இங்கே சிம்மலக்னம் கடைசி பாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் அந்த 7ஆம் பாவம் நட்சத்திர புள்ளி, அதனுடைய அதிபதி சூரியன் எங்கே இருக்காரு, அவரும் 8ஆம் இடத்துல தான் இருக்காரு. அப்போது இந்த D9 பாயிண்ட் எங்கே போயிட்டுருக்கு, இந்த புரட்டாதி நட்சத்திரம் மேஷ மண்டலத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். புரட்டாதி 1 இங்கே வரும், 2 இங்கே வரும், 3 இங்கே வரும். அப்போ D9 எங்கே வரும், ஜென்ம லக்னத்திற்கு 7ஆம் வீட்டை இண்டிகேட் பண்ணும்போது இவருக்கு திருமண யோகம் வந்துடுச்சா, வந்துடுச்சு. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஜென்ம லக்னத்திற்கு 7ஆம் வீடு, ALP லக்னத்துக்கு 7ஆம் வீடு. அப்போ இந்த ஜாதகத்தின் மூலியமாக இங்கே D9 டச் ஆகிறதுனால திருமணத்திற்கான வாய்ப்பு இப்போ தற்சமயம் இருக்குது. ஆனால் இங்கே நட்சத்திர அதிபதி சரியில்லாமல் இருக்காரு, இங்கே நட்சத்திர அதிபதி யோகமாக இருக்காரு. அப்போது இங்கேயும் மனைவி சைடு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, இந்த பையனுடைய சைடு பிரச்சனைகள் குறைவு. ஏன்னா 10 வருஷத்தின் அதிபதி தான் மாட்டிக்கிட்டாரு ஜாதகர். இங்கே இப்போ தற்சமய நட்சத்திர அதிபதியார் குரு பகவான் நல்லா இருக்கார். அப்போ இந்த பையனுடைய ஜாதகத்தில் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பிரச்சனை இருக்கா, கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. பிரச்சனைக்குரிய பெண் தான் அமையணும் அப்படிங்கிற ஒரு பிராப்தம் இருக்குது. சரி, இந்த பிரச்சனைன்னு சொல்கிறோமே, அது என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னா, ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அது எந்த மாதிரியான பிரச்சனைகளை வேணாலும் கிரியேட் பண்ணலாம். இங்கே 7ஆம் இடத்தின் அதிபதி 2ல இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தான், குடும்பம் சார்ந்த அந்த பெண்ணுடைய குடும்பத்தில், அது அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அல்லது அண்ணன் தம்பிகளாக இருக்கட்டும், அந்த குடும்பம் சார்ந்த உறுப்பினர்களால் பிரச்சனைகள் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இங்கே ஜாதகத்தில் அந்த குடும்பம், ஏன்னா ஜாதகர் வந்து குடும்பத்தை இண்டிகேட் பண்ணி தான் இருக்கார். பட் அங்கேயும் 6ஆம் அதிபதியும் அங்கே சேர்ந்திருக்கு, கேதுவும் அங்கே சேர்ந்திருக்கு. அங்கேயும் குடும்பத்தில் உள்ளவர்கள் தான் பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பாங்க. ஆனால் இங்கே நட்சத்திர அதிபதி மட்டும் நல்லா இருக்கிறதுனால இப்போ அந்த குடும்பங்கிறதே ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும். ஏன்னா குடும்பஸ்தானத்தின் அதிபதியும் யார், குருவாகவே போயிடுறார். அப்போ இந்த 3 வருட காலகட்டங்கள் இந்த குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குடும்பத்தினரே இவருக்கு லாபமாக வேலை செய்வாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தினுடைய தன்மை. சரி, அப்போது இந்த ரெண்டு ஜாதகத்துக்கும் இப்போ தனித்தனியாக பிரச்சனை இருக்கா, இருக்குது. இந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பெண் அமைஞ்சாலும் அது பிரச்சனைக்குரிய வீடாக தான் இருக்கும். இந்த பெண்ணுக்கும் எப்படிப்பட்ட மாப்பிள்ளை அமைஞ்சாலும் அதுவும் பிரச்சனையாகும். அப்போ இங்கே ஆண் பெண் ஜாதகத்தில் பெண்ணுக்கு பிரச்சனை அதிகமாக, ஆணுக்கு பிரச்சனை அதிகமானால், இங்கே பெண்ணுக்கு பிரச்சனை மிக அதிகம், ஆணுக்கு பிரச்சனை கம்மி அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். சரி, இப்போ இது ரெண்டுக்கும் எப்படி பொருத்தம் பார்க்குறது, அதுதானே மெயினான பாயிண்ட்டு, பொருத்தம் எப்படி பார்ப்பது.